இது இப்போ இன்கம் டேக்ஸில் வந்து டிடிஎஸ் சார்ந்த ஒரு விஷயத்துக்காக தான் வந்திருக்காங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். இல்லைங்க, நான் இப்போ சண்டகோழி 2 ஷூட்டிங்கில் இருந்தேன். இந்த மாதிரி ஐடி அஃபீஷியல்ஸ் வந்திருக்காங்கன்ட்டு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் யாருமே இல்லை ஆஃபீஸில், எல்லாம் படப்பிடிப்பில் இருந்தாங்க. ஸோ எல்லோரும் என்னோடய ஆஃபீஸ் சார்ந்தவங்க போய் சந்திக்கும் போது டிடிஎஸ் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்காக தான் வந்திருக்காங்க. அரசியல் காழ்ப்புணர்ச்சி தான் காரணம். நடத்தப்பட்ட ரெய்டுன்னு விமர்சனம் பண்ணுறாங்க. அப்படின்ட்டு ஹெச் ராஜா சார் வந்து அவரே ஒரு பேட்டியில சொன்னாரு. அது வந்து தவிர்த்திருக்கலாம், அது வந்து உண்மையிலே வருத்தம் அளிக்கிறது அப்படின்றது நான் பதிவு பண்ணேன். ஏன்னா பைரசி வந்து ஃபர்ஸ்ட் நெட்ல பாக்குறதே தவறுன்றது எல்லாருக்கும் தெரியும். அது ஒரு நேஷ்னல் பார்ட்டி சார்ந்த ஒரு நபர் ஹெச் ராஜா சார் வந்து சொன்னது வந்து உண்மையிலேயே ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. அவ்வளோதான். இல்லை, பழி வாங்கணும்னு நினச்சா கூட வந்து நான் லைக் இது நான் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். இது முக்கியம் இல்லைடா, பழி வாங்குறது நான் சமாளிச்சுக்கிறேன். ஒரு வேளை பழி வாங்கணும்னு நினச்சா கூட நான் சமாளிச்சுக்கிறேன். இன்றைக்கி 4 பேர் வந்து உங்களுக்கே தெரியும், ஒரு மிக முக்கியம் ஒரு குடும்பம் சார்ந்த 4 பேர் வந்து தீ குளிச்சு இப்போ ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதில் 3 பேர் இறந்துட்டாங்க, அம்மாவும் 2 பிள்ளைகளும் இறந்துட்டாங்க. அவங்களுக்கு என்ன முயற்சி பண்ணணுன்றது நம்ம அவங்க அந்த கந்து வட்டினால வந்து அவங்க அந்த பாதிப்பு வந்து தீ குளிச்சாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ லெட்டர்ஸ் அந்த விஷயத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். நான் என் பிரச்சனையை நான் வந்து நான் ஒருவேளை அப்படி வந்ததுன்னா நான் சந்திச்சுக்கிறேன். நேர்மையாக வந்து டேக்ஸ் கட்டிகிட்டு இருக்கேன், நான் நேர்மையாக வந்து செயல்பட்டு இருக்கேன். ஸோ ஒருவேளை அப்படி இல்லைன்னா தான் நான் பயப்பட முடியும், அப்படி அதுக்கான முயற்சிகள் எடுக்க முடியும். நம்ம பண்ணுற தொழில் நேர்மையான ஒரு தொழில், அதுக்கேற்ற மாதிரி நேர்மையாக அதை செயல்பட்டு இருக்கும். ஸோ வருமான வரித்துறை சோதனை இல்லை, அது நான் எப்படி அலுவலகத்தில் இன்னைக்கு நடந்ததுக்கான காரணம் என்ன? இல்லை, அது இட்ஸ் ரெகுலர் அசஸ்மெண்ட் தான் நான் நினைக்கிறேன். ஸோ ஐ டோன்ட் நோ த ரீசன், அந்த டைமிங் மைட் பி ராங்காக ரைட்டாக எனக்கு தெரில. பட் அது என்னன்றதை நான் போய் பார்க்கணும். இப்போது அதுக்கேற்ற மாதிரி தான் இப்போது மற்றபடி இது மாதிரி நான் வந்து பதில் சொல்ல முடியாது. நானும் ஒரு பதவியில் இருக்கேன், நான் ஒருத்தரை வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு உண்மையான ஒரு விஷயம் தெரியும், யாராவது சொன்னாங்கன்னா தென் அதுக்கேற்ற மாதிரி ஐ கேன் டெல். அது சும்மா அரசியல் நோக்கத்தோடு அது நடந்துருந்தா விஷாலுடைய வினை என்ன, அவருடைய பதில் என்ன? சரி, அது அரசியல் நோக்கத்தோடு வந்து ஒருத்தர் ஏன் மேலே செய்யணும்ன்றதெல்லாம் அவசியமே இல்லை சார். நான் அதான் சொல்கிறேன், என்னை பொறுத்த வரைக்கும் வந்து இன்னைக்கு பேர்னிங் இஷ்யூ வந்து என்னோட இஷ்யூ இல்லை. அது அவங்க அந்த குடும்பம் எரிஞ்சு போனாங்களா, அந்த குடும்பம் தான் இப்போ முக்கியம். ஸோ இது வந்து உண்மையிலே வந்து ஒரு உள்நோக்கம் இருக்குது அப்படின்னு இருந்தால் எனக்கு தெரியாது, இருக்குன்னா எனக்கு தெரியாது, இருந்தால் அது சந்திக்கிறதுக்கும் தயார். தேங்க்யூ. இன் அண்ட் அவுட் சினிமாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன் அண்ட் அவுட் சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன் அண்ட் அவுட் சினிமாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன் அண்ட் அவுட் சினிமாவுக்கு பதிவு பண்ணுங்கள். டாமிட் பைரசியை ஒழிக்கிறது எவ்வளோ முக்கியமான விஷயமோ அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் இன் அண்ட் அவுட் சினிமாஸை சப்ஸ்கிரைப் பண்ணுறது. வேறு வழியில் சொல்லி தான் ஆகணும்.